இன்னைக்கு நம்ம விசா வி சீரீஸோடைய 12 அப்புறம் 13வது எபிசோட பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 11 எபிசோட் 4 வீடியோல போட்டிருக்கேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. அந்த வீடியோ போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குற மக்களே, இப்போ 12வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இவங்கள நம்மனாலா வேலைக்கு ஆகாது, நம்ம நேரா ஜட்ஜிக்கே ஒரு லெட்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என் குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிட்டே இருக்கும் போது, அங்க வந்த சாரா என் காதலி கூட என்ன பண்ணிட்டு இருக்க, என் காதலியும் நீயும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னீங்க, ஆனா பாத்ரூம்குள்ளயும் அந்த சந்துக்குள்ளயும் போயிட்டு என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடும் போது சேர தூக்கி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அப்படி அடிச்சுக்கும் போது நம்ம ஹீரோயின் தூக்கி போட சேர் போயிட்டு அங்க இருக்க ஒரு பெரிய டிவி மேல பட்டு டிவி உடஞ்சி கீழே விழுகுது. அவ்வளவுதான், ஹீரோயின்க்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் இந்த டிவி மட்டும்தான். அதுவும் வாரத்துக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த டிவியை போட்டு பிடிச்ச படங்கள்லாம் போட்டு டெலிகாஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க மக்களே. இப்போ நம்ம ஹீரோயின் தெரியாம டிவியை உடச்சிட்டாங்கன்னா கூட இந்த ஜெயில இருக்க கைதிகள்லாம் ஹீரோயினை போட்டு போல காட்டு காட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படும் போது, இங்க வந்து நம்ம ஹீரோ அடி பாவீங்களா என்ன வேலடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஒன்றும் பண்ணல, எல்லாத்துக்கும் இவதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா கையை காமிக்கிறா. நம்ம ஹீரோ கையோட வாடன் ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லும் போது, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எல்லாத்துக்குமே இவதான் காரணம், இவதான் டிவியை உடைச்சா, என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கூட வந்துட்டு ஒன்னா இருக்கிறா, எல்லாத்துக்கும் இவதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்க சிங்கமா பேசும் போது கொஞ்சம் அமைதியா இரு, எஞ்சி நில்லு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பொண்ணு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம வாடன் இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, இங்க பாரு, இன்னும் ஒரு 3-4 மாசத்துல பரோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்க இல்லையா, அந்த பரோல் லெட்டர்ல நான் தான் கையெழுத்து போடணும், இப்படி ஓவரா பேசிக்கிட்டே இருந்த அப்படின்னா நீ ஜெயிலுக்குள்ள வந்து ஒழுங்கா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரோல கேன்சல் பண்ணி விட்டுருவேன், பரோல் வேணும் அப்படின்னா 5 புலன்களையும் அடக்கிட்டு வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, நான் சும்மா உட்காந்துட்டு லெட்டர் எழுதிக்கிட்டு இருந்தேன், இந்த பொண்ணை வந்து பிரச்சனை பண்ண அப்படின்னு சொல்றாங்க, ரெண்டு பேரும் மேலயுமே தப்பு இருக்கு, ரெண்டு பேரும் போயிட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின், நான் வேற டிவியை உடச்சிட்டேன், இப்போ டிவிலாம் வாங்கி வைக்க மாட்டீங்களா, அப்புறம் ஜெயில இருக்க மத்த கைதிகள்லாம் என்னை போட்டு போல காட்டு காட்டிடுவாங்க அப்படின்னும் போது, நீங்க பாட்னு ஜாலியா போயிட்டு விளையாடுறேன் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய டிவியை உடைப்பீங்க, நீங்க உடைச்சு அடுத்த செகண்டே டிவியை வாங்கி வைக்க முடியுமா, போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிடுறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோனுடைய தம்பியை காமிக்கிறாங்க. தம்பிக்கார அந்த பாய் ஃப்ரெண்டை கட்டி போட்டு வச்சிருக்கான், காலில் வந்துட்டு பாத்தீங்கன்னா குண்டு பாஞ்சிட்டு இருக்கு மக்களே, இவன் கூட்டிகிட்டு வரும்போது ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க போல, ரத்தமான ரத்தமா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் அமைதியா இரு, நான் சொல்றபடி கேட்ட அப்படின்னா உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன், இல்லனா நீயே ரத்தம் போயிட்டு இறந்து போயிடுவே அப்படின்னும் போது அவன் அசிங்கசிங்கமா பேச ஆரம்பிக்கிறான். உன் அப்பனை கொலை பண்ணுவேன், உன் அம்மாவை கொலை பண்ணுவேன், உன் குழந்தைய கொலை பண்ணுவேன், பொண்டாட்டியை கொலை பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும் போது இவன் போயிட்டு வாயில டேப்பை ஓட்டுறான். இப்போ யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது, டக்குன்னு ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்கு, அந்த ரூம்குள்ள வச்சு போட்டுட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் வீட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க அப்பா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அம்மா அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன், வாங்க உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் ஆன்லைன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா குண்டடி பட்டா என்ன பண்ணும், குண்டடி காலில் பாஞ்சா என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது, குண்டடி வந்துட்டு மேலாப்புல தோல்ல மட்டும் பட்டிருந்தது அப்படின்னா அதை புடுங்கி எடுத்துடலாமா, இல்ல எலும்புல பட்டிருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆபரேஷன் பண்ணும் அப்படின்லாம் போட்டிருக்கு, முதல்ல ரத்தப்போக்கு அதிகமாயி தான் இறந்து போவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இதை படிச்சுட்டே இருக்கும் போது டாக்டர் வந்துட்டு, உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வரல, ஸ்ட்ரோக் வந்திருக்கு, கவலைப்பட பெருசா ஒன்றும் கிடையாது, போயிட்டு உங்க அப்பாவை பாருங்க அப்படின்னும் போது அம்மா கிளம்புறாங்க. அம்மா நீங்க ஃபர்ஸ்ட் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்பிடுறான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினையும் சாராவையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் போயிட்டு ஃப்ளோருக்கு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பயும் சாரா கத்திட்டே இருக்கும் போது, இப்போ மற்ற கைதிகள்லாம் வந்துட்டு அந்நியமா டிவியை உடச்சி எங்களை டிவியை பார்க்க விடாம பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டி மத்தவங்கிட்டேருந்து காப்பாத்துறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் செம்மையா கோவப்பட்டு, உனக்கு என் மேல என்ன அக்கறை, எதுக்கு வந்து என்ன பிடிச்சி காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இது என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ கண்ணாடிக்கார போலீஸ், அவளுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை, என்ன குசு குசுன்னு பேசிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பொண்ணு வர வர ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றா, சரியே கிடையாது அப்படின்னும் போது, என்ன சரியில்லை, சர்ச்சுக்குள்ள வச்சு அந்த பொண்ணை உசார் பண்ண ட்ரை பண்ணியே, அப்போ அந்த பொண்ணு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல காண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது,
ஏண்டா அப்படிலாம் பேசிட்ட, அங்க நடந்த சம்பவமே வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்னாங்க கிளம்பி போயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹாஸ்பிடல்ல வெளியே காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய உடம்பு முழுக்க பயங்கரமா காயம் பட்டிருக்கும், மக்களே நீங்க போயிட்டு வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் இந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணும் போது டக்குன்னு இந்த பொண்ணு அங்கிருந்து ஒரு குட்டி கத்திரிக்கோளை தூக்கி டாக்டருடைய கழுத்துல வச்சு ஒழுங்கா போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அந்த பாய் ஃப்ரெண்டுடைய நம்பருக்கு போன் போடும் போது அந்த போன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோனுடைய அப்பா கிட்ட இருக்கு. அந்த போனை வந்துட்டு இப்போ ஹீரோனுடைய அம்மா தான் அட்டன் பண்றாங்க. இவ ஸ்டார்டிங்ல பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களை பேசியிருப்பா. அதுக்கப்புறம் உசார் ஆயிட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி இது என் ஹஸ்பண்டுடைய போனு, அவரு உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னும் போது இவ உசார் ஆயிட்டா. சோ வந்துட்டு நம்ம பாய் ஃப்ரெண்டை இவன் என்னமோ பண்ணிட்டான், கடத்திட்டு போயிட்டான் போல, நம்ம ஏதாவது பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. போனை கட் பண்ணிட்டு இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது, இந்த விஷயத்த போயிட்டு வெளியே போலீஸ் கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா உன்ன மட்டும் இல்லாம உன்னுடைய குடும்பத்தையே கொடூரமா கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அம்மா சத்தியமா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. நம்பரை டெலிட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்ல இவங்களும் டெலிட் பண்ணிட்டு வெளியே போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோயினையும் சாராவையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கோடு போட்டுக்கிட்டே இருக்கும் போது ஒரு கோவக்கார போலீஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவன் அந்த பக்கம் போயிட்டு வேன்முத்துக்குன்னே காலில் அந்த பெயிண்ட ஊத்திக்கிட்டு, ஏ சாரா என்ன உனக்கு கண்ணு தெரியலையா, காலையே பெயிண்ட் அடிப்பியா, ஒழுங்கா கிளீன் பண்ணி விடு அப்படின்னும் போது இந்த பொண்ணு சிரிக்கிறா, டேய் நான் ஒன்றும் காலில் ஊத்தலடா அப்படின்னு சொல்லும் போது நீ தான் ஊத்தன, ஒழுங்கா கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளிவிட்டு ஒரு மாதிரி தப்பா பிஹேவ் பண்றான். இந்த விஷயத்த ஹீரோயின் பார்த்துட்டு, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அந்த பொண்ணு ஒன்றும் காலில் பெயிண்ட ஊத்தல, நீயே தான் வந்து வேன்முத்துக்குனே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு நீ என்ன வக்காலத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் மட்டும் கிடையாது, அங்க பாரு நாலு கேமரா இருக்கு, நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்கதான் கேமரா இருக்கு, ஜெயில் முழுக்க கேமரா கிடையாது, ஒரு நாள் மாட்டாமல போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா கத்திட்டு போறான். நம்ம சாராவே பாக்குறா, என்ன இந்த பொண்ணு நமக்கு சப்போர்ட் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சுலைமா இருக்கிற அந்த ஹாஸ்பிடல்ல காமிக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட டாக்டர் வெளியே வந்துட்டு இந்த பொண்ணு குணமாயிட்டா நீங்க தாராளமா ஜெயிலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்றாங்க. என்னமா சொல்றீங்க, நீங்க தான் சொன்னீங்க அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சு இந்த பொண்ணு ஹாஸ்பிடல்ல ஸ்டே பண்ணிருக்கணும், உடம்பு முழுக்க காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பரவாயில்ல நான் அந்த பொண்ணுக்கு நிறைய காயம் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஆனா பரவாயில்ல அவ்வளவா ஒன்றும் காயம் படல, கூட்டிட்டு போங்க அப்படின்னும் போது உங்க ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லை, கழுத்துல என்ன காயம் பட்டிருக்கு, அந்த பொண்ணு உங்களை ஏதாவது பண்ணாலா அப்படின்னும் போது ஸ்டார்டிங்ல இல்ல அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப மோசமான பொண்ணு, கத்திய காமிச்சு மிரட்டி என் போனை வாங்கி யாருக்கோ கால் பண்ணா, அந்த போன் நம்பரையும் டெலிட் பண்ணிட்டா அப்படின்னும் போது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுவோம், உங்களுக்கு இதுக்கப்புறம் நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல மறுபடியும் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இப்போ சாரா நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, டிவி இல்ல அப்படின்றப்ப கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லா கைதிகளும் மேல செம கடுப்புல இருப்பாங்க, நீ டிவி மட்டும் வாங்கி வைக்கல உன் கதையவே முடிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்ப நான் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா. கண்டிப்பா அவனுடைய அம்மா அப்பா கிட்ட பணம் இருக்கும் இல்லையா, அவங்கள வந்துட்டு ஒரு டிவியை டொனேட் பண்ண சொல்லு, கண்டிப்பா இவங்க டிவியை வாங்கி வச்சுப்பாங்க, யாரு வேணா ஜெயிலுக்கு என்ன வேணா டொனேட் பண்ணலாம் அப்படின்னு போது, சூப்பர் ஐடியா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஏ இங்க பாரு நீ ஒன்னும் என் ஃப்ரெண்டு கிடையாது, ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, என்னுடைய காதலியவே நீ உசார் பண்ணிட்டல, ஒரு நாள் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இவ கடுப்பாவே பேசிட்டு இருக்கா மக்களே. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல தம்பிகாரனை காமிக்கிறாங்க. தம்பி வீட்டுக்கு போயிட்டு அந்த வில்லனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது எக்கச்சக்கமா ரத்தம் பாட்டுன்னு போயிட்டே இருக்கு, கொய்யால இப்படியே விட்டா கண்டிப்பா இவன் இறந்து போயிடுவான் போல, இவனை காப்பாத்த ஒரே வழி என்ன அப்படின்னா புல்லட்டை வெளியெடுத்து அட்லீஸ்ட் ஒரு கட்டாச்சு போட்டா மட்டும்தான் இவனை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபர்ஸ்ட் அந்த பிளட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பான். இந்த டைம்ல ஹீரோயின் கால் பண்றாங்க. கால் பண்ணா தம்பிகாரன் போன் எடுக்கல, வாய்ஸ் மெயிலா போகுது. அந்த வாய்ஸ் மெயில நம்ம ஹீரோயின், நான் ஜெயில ஒரு சின்ன பிரச்சனையில டிவிய உடச்சி விட்டேன், எனக்கு டிவி வேணும், பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் டிவியை வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்போ ஜோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இன்னைக்கு வாரனை பேட்டி எடுக்க டிவி சேனல் வந்து ஆள் வர போறாங்க, வாய நீயும் நானும் போயிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது எனக்கு ஒரு போன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதான் பேட்டி எடுக்க ஆட்கள் வரப்போறாங்க இல்லையா, நீ தான் ரிசப்ஷன்ல இருந்து அந்த போன் எல்லாம் வாங்கி பத்திரமா வைப்ப, எப்படியாச்சும் ஆட்டையை போட்டு கொண்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சான்ஸே கிடையாது, கேமரா மொத்தமும் என்னதான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், கண்டிப்பா நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்படியே சோகமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே செல்லோ நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த சொட்ட போலீஸ் சுலைமா டாக்டர் போனை
வாங்கி யாருக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அந்த ஃபோனுடைய லொகேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோனுடைய அப்பா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல காமிக்குது. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏன் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது இங்க நம்ம ஹீரோனுடைய அப்பா இருக்காரு. இங்க என்னமோ தப்பா இருக்கே, சுலைமா கால் பண்றா, அந்த பொண்ணு கால் பண்ண அந்த லொகேஷன் எப்படி இங்க காமிக்கும், இதை நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே இங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோனுடைய தம்பிய காமிக்கிறாங்க. இவன் அந்த கில்லரை கட்டி போட்டு கொஞ்சம் அமைதியாரு, இந்த புல்லட்டை மட்டும் நான் வெளியெடுக்கல அப்படின்னா நீ கண்டிப்பா இறந்து போயிடுவ, பிளீஸ் கோஆபரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த புல்லட் எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது அம்மா வந்து கூப்பிடுற சவுண்ட் கேக்குது. கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு வாயில டேப்பை ஒட்டி ஒட்டி இவன் வெளியே போயிட்டு பார்க்கும் போது அம்மா என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நீ ஏன் உங்க அப்பாவை கூட பார்க்காம வீட்டுக்கு வந்த, இந்த வீட்டுல அப்படி என்ன விஷயம் தான் நடக்குது, அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலி பணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அம்மா நம்ம வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்ப நான் எப்படி உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்த்தா அந்த போலீஸ் வந்திருக்காரு. இப்ப அப்படியே டக்குன்னு சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஜோ இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு எப்படியோ போன ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டா போல, உனக்கு போன் வேணும் அப்படின்னா எனக்கு கிஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஏ நான் தான் சொல்லிட்டல்ல எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஒழுங்கா போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படின்னா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கா. சரி ஓகே இந்த புடி கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஜோ போனை கொடுக்கும் போது ஹீரோயின் வந்து கிஸ் பண்றாங்க. சாதாரணமா கிஸ் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணு டீப்பா கிஸ் பண்ணிட்டு போறா. நம்ம ஜோக்கா சந்தோஷம் தாங்க முடியல, இந்த பொண்ணு எப்படியோ நமக்கு உசாராயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே துள்ளி குதிக்கிறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் போலீஸ காமிக்கிறாங்க. போலீஸ் எதுக்கு இங்க வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்க அப்பா வந்துட்டு பக்கவாதம் வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காரு, நீங்க போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் தான் அப்பாவை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டு அப்பாக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, உங்க அப்பாக்கு எப்ப மாரடைப்பு ஏற்பட்டுச்சு இல்ல அந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நானும் அப்பாவும் கார்ல போயிட்டு இருந்தோம், திடீர்னு வந்துட்டு அப்பாக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா எந்த லொகேஷன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எழுதுகிறாரு. எங்க வெளியே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சும்மா கடைக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. சரி ஓகே நான் வந்த விஷயத்த பத்தி பேச ஆரம்பிக்கிறேன். நேத்து நான் உங்க அப்பாவை பார்க்க வரும்போது உங்க வீட்டுக்குள்ள ஒரு புல்லட்டை கண்டுபிடிச்சேன். இந்த புல்லட் வந்துட்டு சுலைமாவுடைய பாய் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ற அதே துப்பாக்கில இருந்து வந்த அதே புல்லட். ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பாய் ஃப்ரெண்ட் உங்க வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்குள்ள வரும்போது எதையோ பார்த்து பயந்து போயிட்டு தெரியாம இந்த சோஃபால ஷூட் பண்ணும் போது துப்பாக்கி குண்டு சோஃபாவை கிழிச்சுக்கிட்டு போயிட்டு அந்த மரக்கட்டை மேலேயே விழுந்திருக்கு. நான் கொண்டுட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது கண்டிப்பா இது அவன் யூஸ் பண்ண துப்பாக்கில இருந்து வந்த புல்லட் தான். அவன் வந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா இல்ல அவன் வந்துட்டு சைலண்டா போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவனை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் யாருன்னு கூட தெரியாது, நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த துப்பாக்கி சூட பத்தியே தெரியும் அப்படின்னு போது, பொய் சொல்லாதீங்க உண்மையை சொல்லுங்க நான் உங்களை காப்பாத்த ட்ரை பண்றேன் அப்படின்னு போது, சத்தியமா தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. சரி உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு துப்பாக்கியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு, இந்த கேஸ் விசாரணை முடிகிற வரைக்கும் அந்த துப்பாக்கியை நாங்களே வச்சுக்கிட்டோம், போயிட்டு கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு போது, அம்மா நீங்க வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கிளம்புறான். இல்லப்பா தம்பி நீ கொஞ்சம் உட்காரு, உங்க அம்மாவே போயிட்டு கொண்டுகிட்டு வரட்டும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அம்மா அங்கிருந்து கிளம்புறாங்க. பையன் முழுக்கிட்டான், என்ன விஷயம்னா மேலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கொலகாரனை கட்டி போட்டு வச்சிருக்கான், அவ்வளவுதான் வசமா மாட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்காரன் பயந்து சாக இந்த பக்கம் அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு போன் கட்டிச்சு இல்லையா, அந்த போன் மூலயமா டிவி ஸ்டேஷனுக்கே கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா நம்ம வார்டன் வந்துட்டு லைவ்ல போன் கால்ல இன்டர்வியூ மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது, வார்டன் மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்க ஜெயில இருந்தே யாரோ கான்டாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் கால கனெக்ட் பண்ணி விடும்போது நம்ம ஹீரோயின் தான் கால் பண்றாங்க. பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி சின்ன சண்டையில நான் தெரியாம என்னுடைய சேரை தூக்கி போட்டு டிவியை உடைச்சு விட்டேன், அதுக்கு வார்டன் மேடம் எனக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, ஆனா டிவி வாங்கி வைங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டா கூட டிவி வாங்கி வைக்க முடியாது அப்படின்றாங்க. அந்த டிவியால பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, மத்த கைதிகள்லாம் என் மேல கொலை கான்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது, இங்க பாரு மெக்கரினா கொஞ்சம் வெயிட் பண்ணு நம்ம எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், டிவி தானே நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ இந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாரு. தக்காளி ஜெயிலுக்குள்ள டிவி ஸ்டேஷனுக்கே போன் பண்ணி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை காதாமத்திலேயே ஒரு போடு போட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோனுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க கண்ணை கொண்டுகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு பார்க்கும் போது இந்த கொலகாரனை தம்பிக்காரன் கட்டி போட்டு வச்சிருக்கான். இதை பார்த்தவனே இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு.
இவங்க அமைதியா கன்ன திட்டு கீழே வராங்க. அப்படி கீழே வரும்போது மேல இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பிளட் எல்லாம் மிதிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்படியே ரத்த ரத்தமா நடந்து வந்துட்டு இருக்கும் போது தம்பிக்காரன் பாக்குறான், அம்மா கண்டிப்பா மாட்டிதான் விட போறாங்க அப்படின்னு போது அமைதியா வந்து கண்ணை கொடுக்குறாங்க. அவ்வளவுதானா, நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் இல்ல அப்படின்றாங்க. இங்க பாருங்க, இப்ப உங்ககிட்ட கண்ணு கூட கிடையாது, நான் சொல்றபடி கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க, மனசு மாறிச்சுன்னா கூட பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, அதுக்குள்ள தம்பிக்காரன் போயிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை தூக்கி கீழே போட்டு அப்படியே அந்த ஃப்ளோரை தொடைக்க ஆரம்பிக்கிறான். போலீஸும் பார்க்காம கண்டுக்காம அங்கிருந்து போயிட்டாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு வார்டனுக்கு முன்னாடி நிக்க வைக்கும் போது நம்ம ஹீரோயின் சமையா ஒண்ணுமே புரிஞ்சுக்காம காட்டு கத்தா கத்திட்டே இருக்கும் போது கொஞ்சம் வாய மூடு, நான் உன்னை எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னேன் அப்படின்னா, உங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கோ இல்ல பக்கவாதமோ ஏதோ ஒரு வியாதி வந்து படுத்த படுக்கையா இருக்காராம், பேசக்கூட முடியலையா, சோ அதான் உனக்கு தகவல் சொல்ல கூட்டிட்டு வர சொன்னேன், நீ உங்க அப்பா கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் போயிட்டு எங்க அப்பாவை பார்க்க முடியுமா அப்படின்றாங்க. முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் போயிட்டு அமைதியா சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த ஜெயில இருக்கிற இன்னொரு கேங் மக்களே, அந்த கேங் வந்து டிவி எங்கடி அநியாயமா டிவிய உடச்சி அடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு பொல புலன்னு புலக்கிறாங்க, சம்மாடி அடிக்கிறாங்க. இதே டைம்ல தம்பிக்காரனும் அம்மா கிட்ட பேசி அம்மாக்கு புரிய வச்சு அவனுக்கு குண்டு பாஞ்சிருக்கு, அந்த குண்டு எடுத்தா மட்டும்தான் அவனை காப்பாத்த முடியும் அப்படின்னு போது இவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. இவங்க வந்துட்டு ஒரு நர்ஸ் மக்களே, இவங்க பக்காவா குட்டியா ஒரு ஆபரேஷன் மாதிரி பண்ணி அந்த புல்லட்டை வெளியெடுத்து இவனை காப்பாத்துறாங்க. இதே டைம்ல சுலைமாவை பார்க்கும் போது அவளுக்கும் உடம்பு குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஹீரோயினை பார்க்கும் போது ஹீரோயின் அடிச்சு போட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அங்க வந்த ஜோ இந்த விஷயத்த பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா கத்துறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு. அதோட இந்த எபிசோட முடிகிறாங்க. இப்ப அப்படியே 13th எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம சுலைமா ஜெயிலுக்கு வந்துட்டு இருக்கா. ஜெயிலுக்கு வந்து மண்டையை போட்டு பிச்சுக்கிறா, நம்ம ஏதாவது ஒன்னு பண்ணுவோம், பிளான் ஏ வேலைக்காவல அப்படின்னா பிளான் பிக்கு தான் போனோம், நான் ஒரு பக்காவான பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கைதியை கூப்பிடுறா. இந்த கைதியும் நம்ம சுலைமாவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் போல மக்களே, அந்த பொண்ணு கிட்ட இருந்து என்னமோ ஒரு மாத்திரையை வாங்குறா. அந்த மாத்திரையை ஒரு அல்லக்கை பொண்ணு ஒருத்தி சுத்திட்டு இருப்பா பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட என்னமோ ஜூஸ் மாதிரியோ பால் மாதிரியோ இருக்கு, அதுல கலந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க சொல்லும் போது இந்த பொண்ணும் போயிட்டு கலந்து கொடுத்துட்டு வந்துடுறா. நம்ம ஹீரோயினும் பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினுக்கு குணமானதுக்கு அப்புறமா மறுபடியும் செல்லுக்கு கூட்டிட்டு வரும்போது நம்ம ஜோ ஓடி போயிட்டு ஹக் பண்ணிடுறா. ஏமா, ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு முதுகெலும்பு கையெலும்பு கால் எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லைட்டா விரிசல் விட்டுருக்கு, உடஞ்சு போயிருக்கு, கொஞ்சம் பார்த்து பத்திரமா பாத்துக்கோங்க, நல்ல வேலையா குழந்தைக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாடிக்கார போலீஸ் அங்கிருந்து கிளம்பும் போது உண்மையாடி குழந்தை சேஃபா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேக்குடா. ஆமா, குழந்தைக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த டைம்ல நம்ம சுலைமாவும் சாராவும் வராங்க. நான் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு போது தனியாலாம் விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றா. ஏமா, கொஞ்ச நேரம் தாமா அப்படின்னு போது ஹீரோனும் சரி இப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணும் போறா. இப்போ சுலைமா நம்ம ஹீரோயினை பார்த்து உன்னை ஒரு போட்டோ எடுக்கணும், உங்க அப்பனுக்கு அனுப்ப அப்படின்னு சொல்லும் போது போஸ்ட் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம சாரா போயிட்டு ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிச்சு இந்த போஸ்ட் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு சுலைமா போட்டோ எடுக்கிறா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோனுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. அப்பாக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்காரன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அப்பாவால பெருசா நடக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேர்ல உட்கார வச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் போது இவருக்கு ஒரு போட்டோ ரிசீவ் ஆகுது. ஓபன் பண்ணி பார்க்கும் போது சுலைமா தான் அமைச்சிருக்கா. உடனே போன் காலும் வருது. அடியே என் பொண்ணை என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் ஆள் உன்கிட்ட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னுடைய பொண்ணை இப்ப நான் கடத்தி வச்சிருக்கேன், என் ஆளை மட்டும் நீ விடுவிக்கல அப்படின்னா உன் பொண்ணை என்ன பண்ணுவேன் அப்படின்னு தெரியாது, அது மட்டும் இல்லாம உன் பொண்ணு சாப்பிடுற சாப்பாட்டுல கரு கலைப்புக்கான மாத்திரையை கொடுத்துருக்கேன், ஒரு மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா கண்டிப்பா குழந்தைய காப்பாத்த வாய்ப்பு இருக்கு, அதுக்கு மேலயும் ஆச்சு அப்படின்னா குழந்தையும் காப்பாத்த முடியாது உன் பொண்ணையும் காப்பாத்த முடியாது அப்படின்னு போது என் பொண்ண ஒன்னும் பண்ணாத, என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா உன் ஆளை துண்டு துண்டா வெட்டி போட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டாரு. நீ முதல்ல என் ஆள் கிட்ட போனை கொடு, நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் என் பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்றாரு. இல்ல இல்ல நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லும் போது இவரு போனை கொண்டுகிட்டு போயிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிக்கிறா. உடனே ஒரு கோவப்பட்டுக்கிட்டு சுத்தியில தூக்கி அவன் மேல ஓங்கி ஒரு போடு போட்டு ஒழுங்கா எனக்கு புரியுற பாஷையில பேசுங்க அப்படின்னு போது இந்த பொண்ணு உடனே ஸ்பானிஷ்ல பேச ஆரம்பிக்கிறா. இங்க பாரு டார்லிங், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த ஆளுடைய பொண்ணை புடிச்சு வச்சிருக்கேன்,
கண்டிப்பாக உங்களை ரிலீஸ் பண்ணுறான், நீங்கள் பணத்தை பற்றி மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னும் போது உனக்கு பணம் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். சரி ஓகே இப்போ ஏன் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஃபோனை வாங்கி கேட்கும் போது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காமிக்கிட்டா நம்ம ஹீரோயின், அப்பா அந்த பொண்ணு கூட எந்த ஒப்பந்தமும் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்தும் போது சுலைமா கோவப்படுத்து மூஞ்சி மேலேயே ஓங்கி ஒரு குத்து குத்துடா, இங்கே பாருடி என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா யோசிக்காம உன் பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணுறவன், பார்த்து பேசு பார்த்து நடந்துக்கோ அப்படின்னும் போது எனக்கு அவன் வெளியே போகணும், வெளியே போயிட்டு அவன் ஃபோன் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் நீ ஃபோன் பண்ண அப்படின்னா உன் பொண்ணை கொலை பண்ணுறவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஃபோனை கட் பண்ணுறா. இந்த பொண்ணு ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம கன்னடிகார போலீஸ் இவ ஃபோனை யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டாரு. அடியே ஃபோனை யூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு செல்லுக்குள்ளே போக சாரா ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து பின்னாடி பக்கமாக வந்து இந்த போலீஸோடைய மண்டை மலையை எதையோ தூக்கி அடித்து மட்டை பண்ணுறா. அவ்வளோதான் போலீஸ் மயங்கிட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸை இழுத்துக்கிட்டு போயிட்டு கழுத்தில் ஒரு கயிறை வச்சு கட்டி போட்டுறாங்க. அது மட்டும் இல்ல மக்களே, நம்ம சுலைமா கிட்ட ஒரு கன்னே இருக்கு. சுலைமா இங்க பாரு, நீ போக போக பெருசா தப்பு பண்ணிட்டே போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்தும் போது அப்படிதாண்டி பண்ணுவேன், இதுதான் என்னுடைய செகண்ட் பிளானு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே நம்ம கண்ணாடிக்கார போலீஸோடைய வாக்கி டாக்கியை யூஸ் பண்ணி நம்ம வார்டன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. வார்டன் செல்லக்குட்டி வார்டன் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் மாதி மாதி கடுப்பேத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட எப்படி வாக்கி டாக்கி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வாக்கி டாக்கி மட்டுமா எங்ககிட்ட இருக்கு, அந்த காவல் அதிகாரி மட்டும் இல்லாம இன்னொரு பொண்ணையும் நாங்க புடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றா. அடியே என்ன காரியம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்டன் கடுப்பாயிட்டு கத்த ஆரம்பிக்கும் போது இங்க நம்ம ஜோ ஓடி வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ நம்ம நேரா போலீஸ் கிட்ட போயிடலாம், போலீஸை வர வச்சு இந்த மேட்டரை முடிச்சு விடலாம் அப்படின்னும் போது இந்த விஷயம் மட்டும் போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா என் மானமே போயிடும், நம்மளே இந்த விஷயத்த டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போக சொல்றாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோனுடைய அப்பா அந்த சைக்கோடைய காலை ஒரு மிஷின்ல மாட்டி பணம் எங்க இருக்கு சொல்லு பணம் எங்க இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காலை கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கி உடச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பயும் அவன் பணம் இருக்கிற இடத்த சொல்ல மாட்டான் மக்களே. இப்ப அப்படியே மறுபடியும் வார்டனை காமிக்கிறாங்க. வார்டன் சுலைமா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன வேணும், உன்னுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முதல்ல அந்த கிறிஸ்மஸ் சாங்க போட்டு விடுங்க, நல்லா சவுண்டா இருக்கணும், ஜெயில் முழுக்க அந்த பாட்டு சவுண்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம அவங்களும் போட்டு விட இந்த பொண்ணு மட்டும் இல்லாம ஜெயில இருக்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கோவக்கார போலீஸ் கூட இன்னும் ரெண்டு போலீஸ கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பொண்ணை மட்டும் சுட்டு எப்படியாச்சும் மத்தவங்களை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் போறாங்க. இந்த விஷயத்த சுலைமாவுடைய ஆள் ஒரு பொண்ணு பார்த்துட்டு நம்ம சுலைமாக்கு ஃபோன் மூலமா மெசேஜ் பண்றா. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு பாட்டு பாடின வரையும் போதும், பாட்டு ஆஃப் பண்ணுங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா இந்த பொண்ணு பயங்கர பிரில்லியண்டா, வெளியேந்து யாரும் உள்ளுக்குள்ள பார்த்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெட் எல்லாம் தூக்கி அந்த செல்லுக்கு முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி போட்டு எல்லா விஷயத்தையுமே மறைச்சு வச்சிருப்பா. மேல மட்டும் குட்டியா ஒரு கேப் இருக்கும். இப்போ இந்த கோவக்கார போலீஸ் இந்த பொண்ணை சுட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். இந்த விஷயத்த சுலைமா கண்டுபிடிச்சிட்டு அந்த பக்கம் இருந்து அப்படியே ஷூட் பண்றா. இவன் மேல புல்லட் பாயுது, பொத்துன்னு ஒழுகிறான். இதை பார்த்துட்டு நம்ம வாரணி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. கூட போன மத்த போலீஸ் இவன் அப்படியே காப்பாத்தி இழுத்துக்கிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண நம்ம ஹீரோ யாருகிட்டயுமே சொல்லாம போயிட்டு போலீஸ கூட்டிட்டு வந்துட்டாரு. அட பாவி கூட வந்துட்டே என்ன மாதிரியான வேலை பார்த்து போட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு வார்டனுக்கு நம்ம ஹீரோ மேல பயங்கரமா கடுப்பாகுது. இப்போ சொட்ட போலீஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம், எங்க டீம் வர சொல்லிருக்கோம், டீம் வந்து சுட்டி இந்த பொண்ணை புடிச்சிருவாங்க, இதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண நம்ம ஹீரோனுடைய அப்பா அந்த கொலகாரனை மிரட்டி ஒரு காலை ஆல்ரெடி உடச்சு விட்டுட்டு இருப்பாரு, இன்னொரு காலை தூக்கி அந்த மிஷினுக்குள்ள வச்சு, தம்பி இங்க பாரு, ஏற்கனவே ஒரு காலை உடச்சு விட்டேன், இன்னொரு காலையும் உடச்சு விட்டேன் அப்படின்னா சரியாக ஒரு 10-15 மாசம் ஆகும், நீ நடக்கவே அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாச்சு ஆகும், யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை டைட் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். நம்ம அப்பாவும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக என்னமோ சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கல, அவர்கிட்ட மட்டும் காதுல குசு குசுன்னு சொல்லிட்டு இருக்கான் மக்களே. இப்ப அப்படி இந்த சொட்ட போலீஸ் சுலைமாவை கான்டாக்ட் பண்ணி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெகோசியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் தப்பிச்சு போக ஒரு ஹெலிகாப்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. கொய்யால சொம்பு முக்கி உன்னுடைய பிளானு வேற என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும், உண்மையிலேயே உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு, சும்மா ஃபிளைட் வேணும் ஹெலிகாப்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு என்னுடைய டைமையும் உன்னுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு டக்குன்னு போனை கட் பண்றா. இங்க நம்ம சாராக்கா ஒரு மாதிரி பயம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின்க்கு அந்த கரு கலைப்பு மாத்திரை கொடுத்த விஷயம் நம்ம சாராக்கு சுத்தமா தெரியவே தெரியாது மக்களே. ஏன் இப்படி பண்ண
பண்ணேன், என்கிட்ட சொல்லாம ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, இப்போ நம்ம ஹீரோனுடைய அப்பா சுலைமாக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி உன் பாய் ஃப்ரெண்டு பணம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நீயும் ஜெயில மாட்டிக்கிட்டு இருக்க, உன்னால தப்பிச்சு போகவே முடியாது, உனக்கு உன் பாய் ஃப்ரெண்டும் கிடைக்க மாட்டான், பணமும் கிடைக்க போறது கிடையாது அப்படின்னும் போது, உன் பேர குழந்தை இறந்து போனா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. என் பேர குழந்தை எப்பயோ இறந்து போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதையும் தாண்டி என்னுடைய பொண்ணை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு தெரியும், இப்ப நீ ஜெயிலுக்குள்ள இருக்க அதை மறந்துட்டு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவரு பயங்கர மோசமா திட்டிட்டு போனை கட் பண்ண இந்த பொண்ணுக்கு வெறியாகுது. இந்த பக்கம் ஹீரோனுக்கு பிளீட் ஆக வேற ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே நம்ம கண்ணாடிக்கார போலீஸ் கண்ணை திறந்து மயக்கம்லாம் தெளிஞ்சு நம்ம ஹீரோயினை பார்த்து, அடியே அந்த பொண்ணுக்கு என்னமோ நடக்குதுடி, பாரு பிளீட் ஆகுது, உடனே அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, இல்ல அந்த பொண்ணு இறந்து போயிடுவா, பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் அம்மா உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கொலகாரனை பார்த்தா, கொலகாரனை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி வச்சிருக்காங்க, டேய் இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பாதமா பணம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவனை கொடுமைப்படுத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம இவனுடைய கேர்ள் ஃபிரெண்டு நம்ம அக்காவை ஜெயிலுக்குள்ளேயே கடத்தி வச்சு அந்த பொண்ணுக்கு என்னமோ கரு கலைக்கிற மாத்திரையை கொடுத்துட்டாலாம் நம்ம அக்கா உள்ளுக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு போது இவங்களுக்கு ஒரு மாதிரி மனசே கேட்கல, பயங்கரமா அழுகுறாங்க. இதே டைம்ல போலீஸ் நம்ம ஹீரோனுடைய அப்பாக்கு கால் பண்ணி, உங்க பொண்ணை வந்துட்டு ஜெயிலுக்குள்ளேயே இந்த பொண்ணு கடத்தி வச்சிருக்கா, நீங்க முடிஞ்சா ஜெயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, இவரும் ஜெயிலுக்கு போயிட்டு அந்த போலீஸை மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த சுலைமா நம்ம ஹீரோனுடைய அப்பாக்கு கால் பண்றா, யாரு சுலைமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவருக்கு பயங்கர ஷாக்கு, எல்லாமே எனக்கு தெரியும், அவனை எங்க கடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நான் ஒத்துக்கிறேன் அவனை கடத்தி தான் வச்சிருக்கேன், அவனை எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணை நீங்க முதல்ல போயிட்டு காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வாங்க, அப்பதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. உன் பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாது, உன் பொண்ணை நான் காப்பாத்துறேன், ஆனா அவன் எங்களுக்கு உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சுலைமாவை காமிக்கிறாங்க. சாரா போயிட்டு சுலைமா கிட்டயே சண்டை போட ஆரம்பிக்கிறா, நீ ஏதோ இந்த பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசி பணத்தை வாங்குவ, இல்ல நம்ம தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அநியாயமா இந்த பொண்ணுக்கு கரு கலைக்கிற மாத்திரையை போட்டு அவளையே கொலை பண்ண பாக்குறியா, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது சுலைமா வந்துட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோயினுடைய அப்பாக்கு கால் பண்றா. அந்த டைம்ல நம்ம சாரா பயங்கரமா கடுப்பாயிட்டு இந்த பொண்ணுக்கே தெரியாம நம்ம ஹீரோயினை அவுத்து விட்டு, இந்த பொண்ணை நம்ம ஏதாவது பண்ணலாம், சுலைமாவை நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு மாதிரி கொண்டுட்டு வரா. அப்போ திடீர்னு இந்த பொண்ணுக்கு என்னமோ ஆகுது, சடனா மயக்கம் போட்டு கீழே ஒழுக சுலைமா மேலயுமே என்னமோ ஒண்ணு வந்து குத்துது. என்னன்னா இந்த போலீஸோடைய டீம் வெளியே வந்து மேல குட்டியா ஒரு ஓட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓட்டை வழியா மயக்க ஊசியை போட்டு இவங்கள மயக்கப்படுத்தி புடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போயிட்டு மத்தவங்களை காப்பாத்தி ஹீரோயினை பார்க்கும் போது ஹீரோயின் ஆல்மோஸ்ட் சாகிற கண்டிஷன்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போக, இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. அம்மா வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, அம்மா இங்க பாருங்க பிரச்சனை பெருசாயிடுச்சு, நம்ம உடனே கிளம்பி வெளியூருக்கு போகணும், இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்றீங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, நான் அந்த பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டேன், என்னால என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு போது, அடி பாவி ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளுக்குள்ள போயிட்டு பாக்குறான். பார்த்தா அந்த சைக்கோவை ஆளையே காணும் மக்களே, ஆக்சுவலா இந்த அம்மாக்காரி போயிட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க போல, கொலை பண்ணிட்டேன் அவன் இறந்து போயிட்டான்னு நினைச்சிட்டு வெளியே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன், இதை பார்த்து இவன் ஷாக் ஆகி. இதோட இந்த எபிசோட் முடியுது. மிச்ச எபிசோட சீக்கிரமா அடுத்தடுத்து போட ட்ரை பண்ற மக்களே, முடிஞ்ச அளவுக்கு நைட்டுக்குள்ளேயே அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிட்டு, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.